ஹாய் கைஸ் வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா நான் ஃப்ரிட்ஜு பக்கத்தில் ஃப்ரிட்ஜு காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் மேட்சிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ 20 இயர்ஸ் முன்னாடியே எங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே நான் சொல்லி எனக்கு ரெட் கலர் ஃப்ரிட்ஜு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன். ஸோ அதே மாதிரி அவங்க ரெட் கலர் ஃப்ரிட்ஜ் வாங்க. இது வந்து என்னோடய ரொம்ப மெமரபிளான ஒரு ஃப்ரிட்ஜு. நம்மளை வீட்டில் ஒவ்வொரு ஹோம் அப்ளைன்சஸ் டிவி அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்போம். அந்த மாதிரி இந்த ஃப்ரிட்ஜு கூடயும் எனக்கு நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இது கரெக்டாக 2001 வாங்கினோங்க. அப்போ நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிப்பேன். அது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஐஸ்கிரீம் புட்டிங், கேக் நான் செய்ய தூண்டினதே இன்டியூஸ் பண்ணதே இந்த ஃப்ரிட்ஜு தான். ஸோ இதை வந்து நான் ஆஃப்டர் மேரேஜும் எங்கள் வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா வேறு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜோடு ரொம்ப ஐக்கியமாயிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணாலும், என்ன டெலிஷியஸ் ரெசிபி எது பண்ணாலும் இந்த ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சு எதனாலும் கேக் பேக் பண்ணி எதனாலும் நம்ம ஃப்ரோஸ்டிங் பண்ணாலும் இதில் தான் பண்ணுவோம். ஸோ என்னோடய ரொம்ப நாள் க்ளோஸாக இருந்தது இந்த ஃப்ரிட்ஜ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனின்னு நான் காமிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் என்னோடய ஓவரால் ஃப்ரிட்ஜோட வியூ. இன்னும் அப்படி புதுசாட்டவே நான் வச்சுருக்கேன். எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஓல்டு ஃப்ரிட்ஜஸ், தட் இஸ் 20 இயர்ஸ் பேக், 10 இயர்ஸ் பேக் வச்சுருந்து அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இது வந்து ரொம்ப அப்படியே பொத்தி பொத்தி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்பூல் ஐஸ் மேஜிக். அப்போ வேர்ல்பூலுங்கிறது வேர்ல்பூல்னு ஒரு ஆட் வருமே, அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸான இது கம்பெனி. ஓகே, இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜோட ஃபுல் ஓவர் வியூ. இது தாங்க என்னுடைய ஃப்ரிட்ஜ் இன்சைட் வியூ. அப்படியே பார்ப்பிக்கிறேன், தென் நம்ம ஒவ்வொரு ரேக்காக பார்க்கலாம். எவ்வளோ பேர்த்துக்கிட்ட இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு தெரியல. இப்போ எல்லாருமே நியூ மாடல் ஃப்ரிட்ஜ் எல்லாமே வாங்கியிருப்பீங்க, அப்டேட்டும் பண்ணியிருப்பீங்க. நான் என்ன தான் நியூ மாடல் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் இன் ஃப்யூச்சர் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு மெமரபிளான ஒன்று. கண்டிப்பாக இது என் கூடையே இன்னும் ஃப்யூச்சர்லேயும் ட்ராவல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜு நம்ம வந்து வாங்கினதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணேன் தெரியுங்களா? ஐஸ்கிரீம் புட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொன்னால, அதுக்கப்புறம் மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா நான் குக்கிங் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து நான் படித்த ஜிடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். என்னோடய ப்ளஸ் ஒன் வந்து நான் அங்கே தான் பண்ணேன், 11th ஸ்டாண்டர்ட். இதுதான் அதோடைய குக்கரி புக். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8th வந்து குக்கரி கிளாஸஸ் இருக்கும். நான் வந்து அங்கே 11th சேர்ந்தேன். ஆஃப்டர் மை 10th முடித்தோன்னே நாங்கள் சேர்ந்தேன். இதுதான் என்னோடய குக்கரி புக். இது வந்து நான் ஒரு நாள் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன், இதில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்ட்டு. 2001 2002 வரைக்கும் இதில் நான் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒன்று ஒரு கிளிப்ஸ் காமிக்கிறேன் என்னெல்லாம் புக் பண்ணேன்ட்டு. பாருங்கள், 11th A. ஸோ இந்த மாதிரி நான் நிறையா வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எங்கள் மேம் சொல்லி கொடுத்து பன்னீர் ஃப்ரை, என் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரோல், ஷாஹி கோபி. பார்த்திங்கன்னா 24/7/2002 என்னோடய பர்த்டே அன்னைக்கு இது பண்ணோம். ஸோ மேம் வந்து நல்லாவே சொல்லுவாங்க, அவங்களோட நார்த் இந்தியன் மேம். பாவ் பஜ்ஜி, ஆலு டிக்கி இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். மில்க் மேட் ஃபஜ், சாக்லேட் ஃபஜ், மேங்கோ ஐஸ்கிரீம். ஸோ எங்கள் வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜ் இருந்தபோது பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து நான் பண்ண டெலிஷியஸான ஐட்டம்ஸ் 2 இயர்ஸில் 25 ஐட்டம்ஸ் எங்கள் மேம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஒரு 4-5 ஐட்டம்ஸ் வந்து ஐஸ்கிரீம் புட்டிங் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாமே நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் பண்ணேன். ஸோ இது ரொம்ப ஒரு மெமரபிளபிளான ஒன்று. பார்த்திங்கன்னா நம்ம குழந்தையா ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூல் படித்த அந்த யூனிஃபார்ம் அந்த வழியை நம்ம பாஸ் பண்ணும்போது அதை வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி இந்த ஃப்ரிட்ஜில் நான் வச்ச ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி அந்த புக்கும் கூட என்னோடய ஸ்கூல் மெமரிஸ் பேப்பராக ஒரு கேர்ள் ஒரு பாய் வச்சு ஒரு சிங்கிள் ஸ்டாவை அதை கொடுத்து அதில் வந்து நம்ம குக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்ச் பேட்சாக பிரித்து நம்மளை பண்ண வைப்பாங்க. ஸோ அது பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் அந்த குக்கிங் கிளாஸ் இருந்தது, 12th வந்து போர்டு எக்ஸாம்ங்கிறனால இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எனக்கு மெமரிஸ் வரும். இந்த புக்கு, இந்த ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுதான் என்னுடைய குவிக் ஐஸ். பட் அதில் நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேங்கிறத காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா டெசிகேட்டட் கோகனட், அதுக்குள்ளார மயோனைஸ், தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் பீஸ்,
தென் ஃப்ரெஷ் க்ரீம், இது ஒரு ஃப்ரோசன் பீஸ். தென் அது பார்த்திங்கன்னா கோக்னட் மில்க். நம்ம தேவைப்படும் போது நான் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் முன்னாடி எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி நம்மளுக்கு பேக்கிங் தேவையான விப்பிங் கேம் சில்வர் மார்க் அதுவும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் பேக் பண்ணலை, அதனால் அப்படி இருக்குது. பேக் பண்ணோன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து எடுத்துருவேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்குவேன். தென் இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, இது நான் வந்து ஏதாவது ஃபேஷியல் அந்த மாதிரி பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். தென் பீட்ரூட்டும் அதே மாதிரி தான். தென் இதில் வந்து செரீஸ் வச்சுருக்கேன். தென் ஐஸ்கிரீம் ஸ்டிக், இது வந்து சோயா பன்னீர், ஸோ டோஃபு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் பால் எப்பயுமே நான் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பேன், அவசரத்துக்கு யூஸ் பண்ணுவோம், ஏன்னா குழந்தைங்க இருக்குன்ட்டு. தென் இது வந்து பட்டர், அன்சால்ட்டட் பட்டர். இது கொஞ்சோண்டு வந்து நான் முன்னாடி வந்து உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன், ஃப்ரீசரில் வந்து தேவைப்படாத கொஞ்சம் வச்சுருப்பேன். தென் இது என்னுடைய சீஸ், எப்பவுமே நான் வந்து இந்த சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்காக வேணுங்கிறக்காக இது வச்சுருப்பேன். தென் என்னுடைய க்ரீம் சீஸ் மில்கி மிஸ்டோடது, தென் எப்பிகமா யோகர்ட். ஸோ இதெல்லாம் தான் இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக இது போகுது இந்த ஃப்ரிட்ஜ். ஈவன் ஃப்யூச்சரில் நான் என்ன ஃப்ரிட்ஜ் வாங்குறேன்னு எனக்கு இன்னுமே ஐடியா இல்லை. டபுள் டோர் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த ஃப்ரிட்ஜில் நான் வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறக்காக கண்டிப்பாக இதை வந்து வச்சுருப்பேன். அண்ட் வாங்க நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் என் ஃப்ரிட்ஜில் இப்போ வந்து சம்மருங்கிறனால நான் வந்து சீசனல் ஃப்ரூட் வாட்டர் மெலன் வச்சுருக்கேன். கிரேப்ஸ், பப்பாயா அதெல்லாமே சாப்பிடுவோம். பட் வாட்டர் மெலன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிங் ரேப் பண்ணி நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஈவன் 2 days கூட இருக்கும். இது வந்து ஒரு 1 day பிஃபோர் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தென் வாட்டர் மெலன் காமிச்சிட்டேன். தென் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேக்கில் பூண்டு இது வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் பீல் பண்ணி வச்சுருப்பேன் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது. தென் சின்ன வெங்காயம், தென் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இந்த வாட்டர் மெலன் வச்சனால கொஞ்சம் இடம் வந்து கவர்ட் ஆகிருக்கு, ஃபில் ஆகிருக்க மாதிரி இருக்குது. பட் இது இல்லைன்னா எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக தான் இருக்கும், இந்த அப்பர் லேயர். ஸோ இந்த வாட்டர் மெலன் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக எவ்வளோ லைன் இருக்குங்கிறக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கீழே. ஸோ நம்ம வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் வச்சாச்சு இந்த ஃபஸ்ட் ட்ராக்ல. தென் பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட், இது வந்து அப்பப்போ நம்ம வந்து பொரியல் அந்த மாதிரிலாம் செய்யும் போது தேவைப்படுங்கிறனால நான் முன்னாடியே எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா ஃப்ரோசனில் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து வெளியே எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து அது செஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நான் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக் பவுல், இதை வந்து நான் கர்ட் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வெளியே இன்னொரு பானையில் வந்து எப்பவுமே பால் பொறைய ஊற்றி வச்சுருப்பேன், ஏன்னா இந்த வெயில் காலங்கிறதுலாம் தயிர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நான் கெட்டியான பால் வாங்கி அதில் வந்து தயிர் பொறைய ஊற்றி வச்சுருவேன். மீது அது பொறையானதுக்கப்புறம் இதில் எடுத்து நான் ஊற்றி இதில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். தென் அடுத்த ஒரு பவுல் பார்த்திங்கன்னா பட்டர், ஸோ பட்டர் பவுல். ஸோ இதில் பட்டர் போட்டு வச்சுருப்பேன். இதுவும் அதே மாதிரி தான், தோசை, பிரெட் அது மாதிரி இருக்கணும், வேறு எதாவது சிக்கன் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படுங்கிறனால பாதி இதில் வச்சுருப்பேன், பாதி வந்து என்னோடய ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து நான் இமீடியட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். தென் கம்மிங் டு த செகண்ட் ரோ, இதுதான் நம்மளுடைய குக்கிங் தேவையானது எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் வீட் பிரெட்டு கொஞ்சம் அது யூஸ் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் அது கொஞ்சம் வச்சுருக்கேன். தென் காலையில் மீதமான புதினா சட்னி அது கொஞ்சம் வச்சுருக்கேன். தென் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் 1/2 லிட்டர் யூஸ் பண்ண மீதி 1/2 லிட்டர் அதே எடுத்து பிடிச்சிட்டேன். தென் இது வந்து நம்மளுக்கு குக்கிங்க்கு எசென்ஷியல் ஆனது கறி வேப்பிலை, கறி லீவ்ஸ் அதுவும் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து ஆஞ்சி எடுத்து வச்சுட்டேன்னா அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதில் கொத்துமல்லி தழை, ஸோ இதுவும் இதில் ஆஞ்சி வச்சுருப்போம். ஸோ இந்த ரெண்டு பாக்ஸ் எனக்கு மெயினாக தெரியும், பெருசு வந்து கொத்துமல்லி தழை, சின்னது வந்து கருவேப்பிலைன்ட்டு. ஸோ நான் டக்குனு இதில் எடுத்து
நான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு பின்னாடி பேக் சைட் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய மாவு டப்பா. ஸோ இதில் தான் நான் மாவு எல்லாமே அரைச்சா இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி இப்போ வெயில் காலங்கிறதுனால நான் லிமிட்டடாக வாங்கிப்பேன், என்னால் அரைக்க முடியலன்னா. இப்பப்போ கொஞ்ச நாள் நான் அரைக்கவும் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து என்னோடய மாவு ஸ்டோர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சது தென் பால். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு பிளாஸ்டிக் பாக்ஸ் டப்பர் பேர் வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி, எப்பவுமே க்ரீன் சில்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பு எடுத்துகிட்டு வச்சோம்னா அது வந்து கெடாது. ஸோ அது இந்த மாதிரி போட்டு நம்ம வச்சுக்கலாம். அடுத்த ஒரு பாக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வாங்கியிருந்தேன் என் பசங்களுக்கு. ஸோ அதையும் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அவங்க சாப்பிட வேண்டியது இப்போ மாவு கருவேப்பிலை எல்லாம் நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தென் அடுத்த ஒரு பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா தலை. ஸோ ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் நான் மார்க்கெட் போனேன். ஸோ கொத்தமல்லி கருவேப்பிலை புதினாலாம் வாங்கிட்டு வந்தனால இதில் காஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு வீட்டுக்கு கண்டிப்பாக தேவை கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை, பச்சை மிளகாய். ஸோ அதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு பவுல் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பவுட்ரு ஆல்மண்ட். இது எதுக்குன்னா நம்ம வந்து தேங்காய் துருவலுக்கு பதிலாக இந்த பாதாம் பவுடர் இருக்குல்ல, இப்போ நம்ம பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல் அது மாதிரி இருக்கும்போது மேலே தூவிட்டு பண்ணால் பாருங்கள் சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் இது போட்டு வச்சுருக்கேன். இது அப்பப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுப்பேன். லைட்டாக வெளியே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதில் போட்டு இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்பவே அது கெடாமல் இருக்கும். அவ்வளோதாங்க என்னுடைய செகண்ட் ரோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கு தேர்ட் கேபினெட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ட்ரே இருக்குது என்கிட்ட, பட் நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா எனக்கு இதே போதும். ஸோ ஸ்டோரேஜ் எனக்கு இப்படி வைக்கிறதுனால இருக்குது. இல்லை எனக்கு இடம் பத்தலைன்னா இது நான் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுட்டு வேறு ஏதாவது சின்னதாக ஏதாவது கப் அந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதுனால வச்சுருப்பேன். பட் எனக்கு வந்து இந்த ரெண்டு ரேக் இருக்கிறதுனால என்னோடய மாவு டப்பா வந்து பெருசாக இருக்கும். மற்றபடி நான் வந்து எல்லாமே அடுக்கி வச்சுப்பேன். ஸோ இதை அவ்வளோக்கா நான் யூஸ் பண்ண மாட்டேன். வேணும்னு தேவைப்பட்டால் மட்டும்தான் நினச்சிப்பேன். தேர்ட் இது பார்த்தீங்கன்னா இது நான் வந்து அமேசானில் வாங்கினது. இது அவ்வளோக்கா ஒன்றும் எனக்கு யூஸ் ஆகலை. இதில் ஃபோர் இது இருந்தது பாருங்க, இப்படி புஷ் இப்படி புல் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜிஞ்சர், நான் எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்த்தி ட்ரிங்க், அதான் எனர்ஜி ட்ரிங்க் இருப்பேன், அதுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு ஜிஞ்சர் தேவை. ஸோ அதை வந்து இதில் நான் போட்டு வச்சுப்பேன். ஸோ டக்குன்னு எனக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய லெமன், ஒரு மூணு டு நாலு லெமன், அண்ட் நெல்லிக்காய், இதுவும் அப்படி தான் எனக்கு சாப்பிடணும். எனக்கு மாங்காய் புளிப்பு ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ மாங்காய் அந்த மாதிரி நெல்லிக்காய் அதெல்லாம் நான் வந்து சாப்பிட்றதுக்காகவே வச்சுருக்கேன். இது வந்து நான் எண்ணெய் காய்ச்சிறதுக்காக ஒன்று எடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் நான் வந்து ஜூஸ் போட்டு குடித்தாச்சு. இது வந்து என்னோடய டயட் ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த லெமன் அண்ட் ஜிஞ்சர் கண்டிப்பாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான் என்னுடைய செகண்ட் ரேக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் என்னோடய வெஜிடபிள்ஸ் யூனிட் பார்க்கலாம் வாங்க. இதுக்குள்ளார அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கவர் இருங்க கிட்ட போய் காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா துணிப்பை அந்த மாதிரிலாம் போட்டு வைப்பாங்க. இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர், மைக்ரோவேவ் அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தேன். இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி கவரில் போட்டுக்கிட்டு டக்குன்னு யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா முருங்கை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இதாகாது, வாடாது. ஸோ இந்த மாதிரி முருங்கை வாங்கினீங்கன்னா நீங்களும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இது வந்து ப்ரொக்கோலி வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி அதை செஞ்சிடணும், ஏன்னா அது ஒரு டூ டேஸ் ஆச்சு. தென் தக்காளி, இது எப்போவுமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா வெங்காயம் தக்காளி இது இல்லைன்னா நான் அவ்வளோதான். நான் ஹாஸ்டல் படிக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் நான் தனியாக வீடு எடுத்துருந்தேன் பூந்தமல்லியில் ஃபைனல் இயர் படிக்கும்போது, அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி தான் என்னோடய உயிரே. அதுவும் அப்புறம் கோதுமை தோசை, தக்காளி தொக்கு, இதுதான் அடிக்கடி நான் செஞ்சு சாப்பிட்ற ஒரு இது. எங்கள் அம்மா என்னை இண்டிபெண்ட்டாக விட்டது காரணமே வந்து நம்ம வந்து நம்மளோட ஓன் லெக்கில் இருக்கணும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து பழக்கம் படுத்தினால எனக்கு இந்த குக்கிங் மேலேயும் சரி, வீடு மெயின்டைன் பண்ணுறது எனக்கு ஓரளவு நாலேஜ் அதில் இருக்குது. ஆஃப்டர் மை டென்த் நான் கம்ப்ளீட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னை வந்து பியூட்டிஷியன் கிளாஸ், அதுக்கப்புறம் டெய்லரிங் கிளாஸ், டிரைவிங், கார் டிரைவிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குக்கிங் கிளாஸ் அந்த மாதிரிலாம் ஓவன் வாங்கி கொடுத்து. ஸோ இந்த மாதிரி நிறையா அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயும் என்னமோ எனக்கு தெரியல இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம் அது மாதிரி
பியூட்டிஷியன் அந்த மாதிரி தைக்கிறது, அதுக்கப்புறம் இதுலெல்லாம் கொஞ்சம் நிறைய ஈடுபாடு அதிகம். அண்டு நான் டிரைவிங் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிறக்குள்ளார ஒரு ரொம்பவே கஷ்டப்பட்ட கார் டிரைவிங். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப இன்டியூஸ் பண்ணனால தான் நான் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கு, ஐ ஃபீல் ஹாப்பி. ஏன்னா அப்போ வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், ஏன்டா நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இது கற்றுக்கோ அது கற்றுக்கோங்கிறாங்க. ஆனால் இப்போ நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மெரைன் இன்ஜினியராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு டிரைவிங் தெரியறதுனால குழந்தைங்கள பிக்கப் ட்ராப் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ கம்மிங் டு மை ஃப்ரிட்ஜ், இதில் முருங்கைக்காய் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இதையும் போட்டு வச்சுருக்கேன். தென் என்னுடைய கேரட்ஸ். ஸோ நான் ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சிட்டுனா இதெல்லாம் காலி பண்ணிவிட்டு போயிடுவேன். அந்த அதுக்கப்புறம் தான் வந்து வாங்குவேன். அதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுனா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நான் அப்பத்துக்கு தேவையான ஒரு 4 வெஜிடேபிள் மட்டும், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், ப்ரோக்கோலி, இதுக்கு மேலே நமக்கு என்ன தேவைப்பட போகுது ஸோ இதே போதும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட 1-2 இயர்ஸ்க்கு மேலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த செக்ஷன் முடிஞ்சுது. தென் கம்மிங் டு மை சைட் டோர், இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 8 எக்ஸ் தான் வைக்க முடியும். இப்போ இருக்கிற புது ஃப்ரிட்ஜில் எல்லாம் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நிறையவே வைக்கலாம். அண்ட் அவங்களோட ஃப்ரிட்ஜ் அவங்க வீட்டில் நான் யூஸ் பண்ணும்போது ஆசை வரும் அதே மாதிரி வாங்கணுன்ட்டு. இருந்தாலும் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜை விட மனசு இல்லை. ஸோ இது ஒர்க் ஆகிற வரைக்கும் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆல்சோ நான் ரிப்பேர் ஆகிருந்தது ஒரு தடவை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஐஸ் க்யூப்ஸ் நிறைய ஆயிடுச்சு. ஸோ அப்போ மட்டும் நான் அந்த இது கண்டென்சர் மாற்றினேன், நைஃப் வச்சு இது பண்ணிட்டோம். ஸோ எப்போவுமே ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நைஃப்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது நல்லா டீஃப்ரோஸ் பண்ணிடுங்க. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணுறதாகட்டும் எதனாலும் நம்ம பண்ணணும். தென் கம்மிங் டு திஸ் லேயர், இது பார்த்தீங்கன்னா என்னுடைய சாஸ் ஐட்டம்ஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ், வினிகர், மயோனைஸ். ஸோ இது எல்லாமே வந்து சைனீஸ் குக், ஸோ ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி நூடுல்ஸ் அதெல்லாம் பண்ணுறக்காக நான் வச்சுப்பேன். மோஸ்ட்லி எங்கள் மஞ்சூரியன் அதெல்லாம் பண்ணுறக்காக. தென் இது சாக்லேட்டு, இது பசங்களோடது. தென் இது என்னுடைய ட்ரிங்க்ஸ். இப்போது சம்மர் சீசனுங்கிறனால நான் நிறைய ஜூஸஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோடய ரோஸ் சிரப் ரெண்டெண்ணா தீந்து போச்சு. அண்ட் ஆல்சோ என்னோடய கிரேப் க்ரஷும் தீந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நான் இப்போ வாங்கினேன். பைனாப்பிள் க்ரஷ் அண்டு ரோஸ் சிரப் அண்டு கிரேப் க்ரஷ் ஆல்ரெடி எங்கிட்ட இருந்தது தான். இப்போ நான் புதுசாக மறுபடியும் வாங்க தீந்துருச்சுன்ட்டு. இப்போ புதுசாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறது யாருன்னா இந்த மொஜிட்டோ ட்ரிங்க். ஸோ மொஜிட்டோ ட்ரிங்க் போன வருஷம் நான் கொரோனா பீரியடில் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். அப்போ வந்து இந்த மொஜிட்டோ ட்ரிங்க், இந்த மாதிரி நன்னாரி சர்பத் இதெல்லாம் போட்டு குடித்தேன். அங்கே வந்து பேக்கிங் ஐட்டம் எனக்கு ரொம்பவே பக்கமாக இருக்கும், நான் போய் போய் வாங்கிப்பேன். அதனால் இப்போ எனக்கு இங்கே வந்து வடபழனியில் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாலாஜி எசன்ஸ், அங்கே போய் நான் வேணுங்கிறத வாங்கிக்கிறேன். ஸோ இட்ஸ் ஹெல்பிங் மீ அ லாட். ஸோ வெயில் எங்கேயாவது நான் பேங்க்குக்கு எங்காவது நான் போயிட்டு வந்தேன், இல்லை குழந்தைங்களோட கிளாஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா இந்த மாதிரி போட்டு குடிச்சுப்பேன். என்ன எங்கள் கனிஷ்காவோடது இதுதான் சாக்லேட் சிரப். இது வந்து அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதாவது பிரெட் மேலே வந்து தடவி சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த ஹோல் வீட் பிரெட் இருக்குல்ல, அதில் வந்து ஜாம் அது தடவி அதை சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ ஜாம் நியூட்டலாக அதெல்லாம் வந்து நான் வெளியே வச்சுருவேன், அப்பப்போ அதை யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. அண்ட் இவ்வளோ தான் என்னுடைய செகண்ட் செக்ஷன். இது ஜூஸ் ஐட்டம் முடிஞ்சுது. தென் இது ஒரு பாட்டில் தண்ணி வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்கு. இது ஒரு ஜூஸ். தென் இது வந்து பொவோண்டோ, அன்றைக்கி எங்கே போகணுன்ட்டு வாங்கினோம் இந்த பசங்க. தென் இது பீஸா பாஸ்தா சாஸ், பெரி பெரி மசாலா. தென் இது வந்து என்னுடைய சீஸ்வான் சட்னி. தென் கொஞ்சம் அந்த பிக்கல் அந்த மாதிரி வச்சுருக்கிறது தான். ஸோ இவ்வளோ தான் கைஸ் என்னுடைய சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ்க்கு தேவையானது நான் என்னோடய ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் ஓவராக நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். இப்போத்துக்கு எனக்கு ஃப்ரிட்ஜில் என்னென்ன தேவை குக்கிங்க்கு அப்படிங்கிறது தான் நான் வாங்கி வச்சுருப்பேன். அதே மாதிரி இப்போ சம்மருங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் உங்களோட ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோடய ஃப்ரிட்ஜும். ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி பழைய ஃப்ளாஷ்பேக் மெமரிஸ்லாம் இருக்குன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த ஃப்ரிட்ஜை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இட்ஸ் மை லவ்லி ஃபிஷ். ஓகே, பாய் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீட் யூ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பாய், டாடா.